ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். எனக்கு பிரியமான குழந்தையே, உனக்கு சோதனையாக இருக்கிற இந்த காலத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீ வாழ்க்கையவே வெறுத்துடாத. உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக அப்பா வந்திருக்கேன். யார் யார் உன்னை சுற்றி எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு நீ உணராமல் இப்போ இருக்க. உன் மேலே அன்பாக இருக்கிறவங்களை நீ எப்பவுமே காயப்படுத்தாத. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களே நினச்சி அவங்கள உதாசீனப்படுத்தாத. அதே நிலைமை நாளைக்கு உனக்கும் வரணா. அதனால் உன் மேலே உயிராக இருக்கிறவங்கள எந்த காரணத்துக்காகவும் காயப்படுத்தாத. கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. அவர்களை எந்த வார்த்தைகளாலும் நீ அசிங்கப்படுத்தாத. உனக்கு எல்லாமே நான் புரிய வைக்க தான் வந்திருக்கேன். உனக்கு எல்லாமே சுகமான விஷயங்களாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன்கிட்ட சிரிச்சுட்டு சில பேர் உன் கண்ணு முன்னாடி பாசமாக பேசுகிறவங்க அவங்க முகமூடியெல்லாம் நான் கலட்ட போகிறேன். மாயை நிறைந்த இந்த உலகத்தில் உன்னை சார்ந்திருக்கிற உன்னுடைய குடும்ப உறவுகள் தான் உனக்கு நல்லதை தவிர வேறு எதுவுமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு உன் கூட நல்லா பழகிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கிற பல பேர் உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை தூக்கி விடுறது போல் உன் கண்ணு முன்னாடி பேசிக்கிட்டே உன்னை புதகுழியில் தள்ளுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது இல்லையா உனக்கு துணையாகவும் அரணாகவும் உன்னோட அப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. பல சமயங்களில் அவர்கள் வார்த்தைகள் மூலமாகவும் அவர்கள் செயல்கள் மூலமாகவும் உனக்கு நான் அவர்களுடைய குணத்தை குறிப்பால் உணர்த்த முயற்சி பண்ணேன். ஆனால் என்னோட அன்பான பாசமான குழந்தை உனக்கு நடிக்க தெரியலை. அவங்கள போல் பாசாங்கு குணம் தெரியாதனால இன்னும் நீ அவர்களை நம்பிக்கிட்டு தான் இருக்க. உன்னை விட்டு விலகி போன உறவுகள்லாம் கெட்டவர்களும் கிடையாது. உன் கூட நெருக்கமாக இருக்கிற உறவுகள் எல்லாருமே உனக்கு நல்லது செய்வாங்கன்னும் சொல்ல முடியாது. இதை நான் உன் நிச்சயமாக உணர்த்தி உனக்கு படம் போட்டு காட்ட போகிறேன். அவங்களோட உண்மை முகத்தையெல்லாம் நீ உணர்கிற காலம் வந்துடுச்சு. எல்லார்கிட்டையும் உன் மனசில் உள்ளதையும் பட்டதையும் நினைக்கிறதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏன்னா உன்னுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சாய்க்கிறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் உன் கூட இருந்தாலும் அப்பா சொல்கிறத கேட்டு எப்பவுமே நீ கவனமாக இருந்துக்கோ. எல்லார்கிட்டையும் அன்பாக மட்டுமே நீ பேசி பழகு. ஆனால் அந்த அன்பு அளவோடு இருக்கட்டும். எல்லாரையும் எல்லாவற்றிற்கும் முழுவதுமாக நம்பி உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் நீ பகிர்ந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உனக்கு துணையாக நான் நிற்பேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.